அனைவருக்கும் வணக்கம். குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் மக்களுக்கு மாதந்தோறும் அரிசி மற்றும் கோதுமை இலவசமாகவும் சீனி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மிக குறைந்த விலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் 35,000 மேற்பட்ட ரேஷன் கடைகளும் உள்ளன. இந்த கடைகள் வாயிலாக 2,20,00,000 ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் GST வரம்பில் கொண்டு வரப்பட்டதுமே அரிசி விலையில் மாற்றம் தென்பட்டது. கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரை விலை அதிரடியாக உயர்ந்தது. மிக்ஜாம் புயல், ஜனவரியில் வீசிய பலமான காற்று போன்ற காரணங்களால் விளைச்சலும் குறைந்தது. இது நெல் விலை உயர்வுக்கு காரணமாகியும் விட்டது. இதற்கு நடுவில் மேட்டூர் அணையும் மூடப்பட்டு சம்பா சாகுபடிக்கு மழையும் கை கொடுக்காமல் போனதால் டெல்டா விவசாயிகளும் விழிப்பிதுங்கினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அரிசி போன்ற பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்த நிலையில் ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்து நெல் வரத்து அதிகரித்தது. கோடை விளைச்சலும் சந்தைக்கு வந்து கொண்டிருப்பதால் அரிசி நிலையில் மாற்றம் தென்பட துவங்கியது. அதன்படி கடந்த வாரம் 1 கிலோ புழுங்கல் அரிசி கிலோவுக்கு ₹8 வரை குறைந்து விற்பனை செய்யப்பட்டது. அரிசியின் விலை திடீரென குறைந்ததால் பொதுமக்களுக்கு தற்போது நிம்மதியை தந்துள்ளது. அது மட்டுமல்ல, இந்த விலை மாறுதல்கள் ரேஷன் கடையிலும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களை எடுத்துக்கொண்டால் எவ்வளவுதான் அரிசி விலை உயர்ந்தாலும் தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவுமே வரவில்லை. வழக்கம் போல ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசியும் விநியோகம் வழங்கப்பட்டு சென்றது. போதிய அளவில் அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சரான பெரியகரப்பன் உறுதி தந்தவாறே இருந்துள்ளார். அதற்கேற்றவாறு தற்போது வரை ரேஷனில் அரிசிக்கு தட்டுப்பாடு இல்லாமல் சீராக வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது.